ஹாய் விவர்ஸ் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பது சினிமா டக்கர் சேனல். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால், நம்ம தளபதி விஜய் சார் வந்து முதல் படத்தில் வந்து வாங்கின சம்பளத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி விஜய் சார் வந்து 100 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குறாரு, எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அன்றைக்கி முதல் 1984 வெற்றிங்கிற படத்தில் எவ்வளோ சம்பளம் வாங்கினார் தெரியுமா? வெறும் 500 ரூபா தாங்க வாங்கினார். அதுவும் வந்து நம்ம எஸ்எஸ்சி சார் அவரோட அப்பாவோட படத்தில். விஜய் சார் வந்து பார்த்திங்கன்னா, விஜயகாந்த் சாருக்கு வந்து சின்ன வயசு கேரக்டர், நிறையா படம் நடிச்சிருக்காரு. அதில் 2-3 படம் நான் சொல்கிறேன். இது எங்கள் ஜாதி, சட்டம் ஒரு விளையாட்டு, வசந்த ராகம் ஆகிய படங்களில் விஜயகாந்த் சாருக்கு சின்ன வயசு கேரக்டர் நடிச்சிருக்காரு விஜய் சார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, செந்தூரப்பாட்டிங்கிற படத்தில் 1995 விஜயகாந்த் சாருக்கு தம்பியாகவே நடிச்சிருக்கிறாரு, அதுவும் வெற்றி படம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம விஜய் சார் கேரியரில் மிக மிக நல்லா நிறையா படம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி படங்கள்லாம் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி வந்து பார்க்குறோம், நம்ம விஜய் சார் வந்து இவ்வளோ கோடி பணம் வாங்குறாரு, அவ்வளோ கோடி வாங்குறாருன்னு அன்றைக்கி சிறு வயசில் கஷ்டப்பட்டது அது எல்லாத்துக்குமே தெரியாது. இன்றைக்கி நான் இது மூலிமா நான் தெரிவிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி கடப்பட்டிருக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதே 1984 சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, 120 படம் ரிலீஸ் ஆயிருங்க. அந்த 120 படத்தோட பேரும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இதுலேயே அந்த வருஷத்துலேயே இன்னொரு நடிகையும் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகிருக்காங்க, அவங்க வேறு யாரும் இல்லைங்க, நம்ம கண்ணாலைக்கு மீனாக தான். இன்றைக்கி பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுகளும் நிறையா படம் நடிச்சிருக்காங்க, இன்னமும் நடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே ஒரு கோயில் மணியை அடிச்சுட்டு போயிருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.